Hi friends, welcome to my channel Simplify with me. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மசாலா ரைஸ் பார்க்க போறோம். மஷ்ரூம் வச்சு நம்ம மசாலா ரைஸ் எப்படி பண்ணனும் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ரெசிபி தான். ஆனா வந்து நம்ம சவுத் இந்தியன் மசாலாஸ் வச்சு நம்ம செய்ய போறோம். இது வந்து சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். நம்ம வந்து இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு செய்ய போறது கிடையாது. நம்ம இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய்க்கு பதிலாக வந்துட்டு கடலெண்ணெய் கூட விட்டு செய்யலாம், நல்லா இருக்கும். இதில் வந்து கடுகு சீரகம் நான் தாளிச்சுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை 4 வரமிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வேறு காரத்துக்கு வேறு மசாலா இல்லாமல் இது சேர்த்து போகிறது கிடையாது. 3-4 வரமிளகா போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நான் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துனா கூட இந்த ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும். நான் எப்படி பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து வணங்கி வரட்டும், நல்லா வணக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி செய்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் தட்டி போட்டு செஞ்சீங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஏர்தி ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்கள், தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி பழம் புளிப்புக்கு நான் ஒரே ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுங்க. தக்காளி நல்லா நசிஞ்சு வரட்டும். இது கூடவே வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. இது வந்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா சுருளை வெந்து வரணும். அது கூட வந்துட்டு காலாக நான் ஒரு பேக் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. இப்போது இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நான் 1/2 டீஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. அந்த காளான்லேருந்து தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி கொடுக்கணும். இப்போது இது கூட வந்துட்டு கரம் மசாலா வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. அதனால் 1/2 டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் போல் வந்துட்டு ஊற வச்சு நான் அதை ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஹை ஸ்பீடில் செய்கிறப்ப உங்களுக்கு மஷ்ரூமில் இருக்க அந்த தண்ணி வந்து விட்டு வெளிவர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தண்ணி வந்துட்டு 1/2 கப் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா தண்ணியில் விட்டு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பரட்டி கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் வேக வச்சுருக்க ரைஸை அதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் அரிசியை 1/2 மணி ஊற வச்சுட்டு 1/2 பங்கு தண்ணி ஊற்றி நான் ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 விசில் கூட விட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு நல்லா கரை பரட்டி கொடுங்க. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ரைஸ் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரோஸ்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கட்டிகளாக எதுவும் இல்லாமல் நல்லா கட்டி உடச்சி விட்டுட்டு நல்லா பரட்டி கொடுங்க. இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராகும். உங்களுக்கு வந்து ஈஸி லஞ்ச் பாக் ரெசிபியாக கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கூட. நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாசஸ்லாம் ஊற்றி செய்வோம். ஆனால் இது வந்து எதுவுமே போடாமையே நம்ம வந்துட்டு நம்ம இந்த ரைஸ் வந்து ஃப்ளேவர் சூப்பராக செய்யலாம். உங்களுக்கு பிரியாணி நம்ம செய்கிறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் போடும், ரொம்ப வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லைட்டான ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது பெரியவங்களுக்கு கூடவே ரொம்ப பிடிக்கும். எந்த உடம்பையும் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு கூட செஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி கொடுங்க. நல்லா ஃப்ளேம் ஹையில் இருக்கட்டும், நல்லா புகஞ்சு வரும், நல்லா கைவிடாமல் அலங்காமல் கிளறணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிடும். அதனால் லைட்டாக பரட்டி கொடுங்க. ரொம்ப பரட்ட வேணாம், மிக்ஸ் ஜென்ட்லி நல்லா பரட்டி கொடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரைத்தா கூட வச்சு கூட சாப்பிடலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது சிம்பிளாக பொரியல் ஏதாவது நீங்கள் பொட்டேட்டோ பொரியல் வச்சிட்டிங்கன்னா கூட இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெலாம் அவ்வளோ பிடிக்கும், பெரியவங்களே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கு உங்களுக்கு 1/2 டைமே அதிகம். சிம்பிளாக சீக்கிரம் முடிச்சலாம். உங்களுக்கு வந்து ஹரிபரில் செய்கிறப்ப இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.